கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்முடைய வாராந்திர கூட்டங்களில் நம்ம செவ்வாய் கடமை பார்த்து கொண்டிருக்கிற இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையுடைய அடுத்த அதிகாரத்திற்குள்ளாக நம்ம இன்றைக்கு போகலாம். கடந்த வாரம் நம்ம வந்து 14 பார்த்தோம். 14 சாராம்சம் என்ன? பவுல் அவருடைய முதல் ஊழியங்கள் போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வராங்க. ஐரோப்பா கண்டத்தினுடைய வடக்கு பகுதியில் அந்த இக்கோனியா பட்டணம், அப்புறம் பிசிதியன் அந்தியோகியா பட்டணம், அந்த சீப்புர் தீவு, இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் சுற்றி திரிந்த ஒரு காலப்பகுதியில் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். ஒரு இடத்துல அவர் ஒரு கடவுள் மாதிரி புகழ்ந்தார்கள், இன்னும் சில இடத்துல அவரை வந்து கல்லெடுத்து அடித்தாங்க. சாகிற வரைக்கும் அவர் வந்து அடிபட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல போட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் எழுந்திரிச்சு அவர் என்ன பண்ணார்னு படிக்கிறோம். தன்னுடைய ஊழியத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணி அந்த தொடர்ந்த அந்த முதல் பிரயாணத்தை அவர் முடிச்சுட்டு மறுபடியும் தான் இருக்கக்கூடிய ஹோம் டவுன், முதல் புரஜாதிகளுக்கென்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபை அந்தியோகியா பட்டணம், அந்தியோகியா சபை, அங்கே வந்து அவங்க திரும்பி வரான். சரிங்களா? அங்கே திரும்பி வந்து அங்கே அந்த கடைசி வசனங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த ஊழியத்தை இவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இவர்கள் இப்படியாக அந்த அந்தியோகியா அந்த சபையில் ஊழியங்கள் தொடர்ந்துட்டு இருக்கும்போது இங்கே அடுத்த பிரச்சனை இவர்களுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும். அது என்னங்கிறத நம்ம வசனத்தில் வாசிக்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த அதிகாரத்தில் கையாண்டிருக்காங்க. அது ரொம்ப அதிமுக்கியமான ஒரு பிரச்சனை. நியாயப்பிரமாணத்தை வந்து பேஸ் பண்ணின, நியாயப்பிரமாணத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயம். அப்புறம் ஜனங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அதாவது நியாயப்பிரமாணத்தை முழுசுன்னு கடைபிடிக்கிறதா, அல்லது கிறிஸ்துவின் மூலம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஸ் அவங்களுக்கு வந்தது. ஸோ அதுதான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், வசனங்களாக நம்ம வாசிக்கலாம். இப்போ பாருங்கள், அப்போஸ்தலர் 15:1 அப்போஸ்தலர் 15:1 முதல், சிலர் யூதேயாவில் இருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார். இப்போ கொஞ்சம் கவனிங்க. இப்போ வந்து யூதேயா, கலிலேயா, சமாரியா எல்லாம் படிச்சிருக்கோம். இப்போ யூதேயாங்கிறது எருசலேம் இருக்கக்கூடிய பகுதி. இங்கே தான் ஏற்கனவே எருசலேமில் ஒரு பெரிய சபை உருவாயிருக்கு. இங்கே வந்து முக்கியமான சீஷர்கள் எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போஸ்தலருடைய ஹெட் ஆஃபீஸ் கூட இதுதான், அந்த ஒரு இடம் தான். இப்போ அது அதிலிருந்து இவர்கள் வெளியே போய் அந்தியோகியாவில் சபை ஆரம்பித்து அங்கிருந்து ஊழியங்கள் நடைபெற்றிருக்கு. இப்போ ஒரு ரவுண்ட் போயிட்டு அந்தியோகியாவுக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட வகுப்பார், அவங்களும் சகோதரர்கள் தான், நல்லா கவனிச்சுங்க. யூதேயாவிலிருந்து எங்கே வர்றாங்களாம், எங்கே வந்தாங்க, இவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு போதகம் இப்போ வந்து சொல்லிட்டான். அதாவது புரியுதுல, இப்போ மோசேயினுடைய முறைமையின்படி என்ன, முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் முக்கியமான நியாயப்பிரமாணம், ஒரு ஆண் குழந்தை பிறந்தா 8வது நாளில் என்ன செய்யணும், விருத்த சேதனம் பண்ணணும். இன்னைக்கு முஸ்லீம்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபார்மாலிட்டி, அதை பண்ணியே ஆகணும். இப்போ அது வந்து இஸ்ரேல் ஜனங்கள் தொடர்ந்து அவங்க செய்து கொண்டிருந்து வந்த ஒரு நியாயப்பிரமான உடன்படிக்கை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு கிறிஸ்து வந்து என்ன சொல்லிட்டார், நான் எல்லா நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கேன், நியாயப்பிரமாணங்களை நான் அழிக்க வரல, நிறைவேற்ற தான் வந்தேன். அப்போ ஒவ்வொரு நியாயப்பிரமாணத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன கற்பிச்சிட்டார் அப்படின்னா, மாம்சத்தில் ஏற்பட்ட பிரமாணத்துக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை அவர் என்ன பண்ணிட்டார், அவரு கொடுத்துட்டார். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அதனாலதான் ரெண்டா பிரிச்சார், மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு அடுத்தது யார் வந்தது, ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ மாம்சத்துக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் மாம்சத்துக்குரியவைகளுடைய ஃபார்மாலிட்டி அவங்க பண்ணணும், அது ஒரு நிழல். ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் இப்ப எதைத்தான் பண்ணணும், ஆவிக்குரிய ஒரு முக்கியமான விஷயத்தான் பண்ணணும். அப்போ ஆவிக்குரிய விஷயம் அப்படிங்கிற போது இங்கேயும் ஒரு விருத்த சேதனம் இருக்கா, அதை நம்ம ஏற்கனவே பவுல் சொல்லியிருக்காரு, நம்ம பல சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோம். நம்ம இங்கேயும் ஒரு விருத்த சேதனம் இருக்குங்கிறார், அது என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம்.
கொலோசியர்ல படிச்சிருக்கோம் இல்லையா, ஞானஸ்தானம், தேவனோடு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை தான் இப்போ நாம் செய்து கொள்ளுகிற விருத்த சேதனம். பட் இது வந்து நமக்கு ஏற்கனவே புரிஞ்சுது. ஆனால் அப்போஸ்தல் நிருபத்தில் நம்ம இப்போ அந்த கோணத்தில் படிக்கும்போது அங்கே ஏற்பட்ட பிரச்சனைகளை எப்படி அவங்க தீர்த்தாங்க அப்படிங்கிறதான். இப்போ அவங்களுக்குள்ள திடீர்னு ஒரு பழைய பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க திடீர்னு இவர்களும் எல்லாம் சத்தியத்துக் கொண்டிருக்கிறவங்க தான் திடீர்னு வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை நாங்கள் யோசனை பண்ணோம், நம்ம வந்து கட்டாயமாக என்ன பண்ணி ஆகணும், இந்த விருத்த சேதனம் மோசையினுடைய விருத்த சேதனம் பண்ணலைன்னா நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லும்போது, அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் என்ன வந்தாச்சுப்போம், மிகுந்த வாக்குவாதம் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் இடத்திற்கும் மூப்பர் இடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். பாருங்க ரொம்ப அழகான ஒரு ஒரு பாயிண்ட். இந்த அந்தியோகியா சபை மக்கள் அவங்களுடைய ஒரு அழகான ஒரு ஒரு தேவனுடைய கைடன்ஸ் பாருங்க. இப்போ திடீர்னு வந்து ஒரு ஒரு குரூப் என்ன சொல்லிட்டாங்க, விருத்த சேதனம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் உண்டு. இப்போ புறஜாதிகள் இடத்துல இஸ்ரேல் ஜனங்களிடத்துல தான் தேவன் இந்த ஒரு ஃபார்மாலிட்டி கொடுத்தார், புறஜாதிகளுக்கு விருத்த சேதனங்கிறது ஒன்றுமே இல்லை. ஆனால் திடீர்னு விருத்த சேதனங்கிற புதுசாக ஒரு முறையை கடைப்பிடிக்கணும்னு புறஜாதிகளுக்கு சொல்லும்போது அது அவங்களுக்கு கட்டாயமாக என்னவா தான் இருந்திருக்கும், ஒரு புதுசாக தான் இருந்திருக்கும். அது வந்து ஒரு தர்க்கத்திற்குரிய விஷயம்னா நம்ம கேள்விப்பட்டதுன்னா இந்த மாதிரி திடீர்னு புதுசாக பழைய பாரம்பரியத்தையும் நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன வந்துடும், ஒரு தர்க்கம். ஸோ அப்போ அந்த தர்க்கம் வரும்போது அதை எப்படி அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத அவர்கள் முதல் மைண்டில் வச்சாங்க. பட் அதுக்கு முன்னாலே இந்த விருத்த சேதனம் அப்படிங்கிறது தேவன் வந்து அது எதற்காக கொடுத்தார், அல்லது விருத்த சேதனங்கிறது அவ்வளோ முக்கியமா, இஸ்ரேல் ஜனங்களுடைய நியாயப்பிரமாணத்தில் விருத்த சேதனங்கிறது அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 17:10 ஆதியாகமம் 17:10 எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாயிருக்கிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால். ஏய் இப்ப பாருங்க இது யார்கிட்ட பேசிட்டு இருக்கார், இப்ப ஆதியாகமம் 17 அப்படின்னாலே ஆதியாகமம் 17 இப்போ அது யாரை மையமாக கொண்ட அதிகாரங்கள் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா யாருங்க, ஆபிரகாம். இன்னும் இஸ்ரேல் ஜனங்களை பத்தியே பேசல, இஸ்ரேல் ஜனங்களுடைய லைஃப் இஸ் எங்க வரப்போகுது, அது வந்து எப்போ வருது பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் அப்புறம் 10 12 அது வெளியே வருது, இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வருது. அதுக்கப்புறம் அவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய கற்பனை கட்டளை இதெல்லாமே பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த முதல் விருத்த சேதனங்கிறது யாருக்கு தேவன் கட்டளை கொடுக்குறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய முற்பிதா யாரு, ஆபிரகாமுக்கு கொடுக்குறார். ஃபஸ்ட்டு அவருக்கு தான் கொடுக்குறார். அதைத்தான் சொல்லும்போது எனக்கும் உங்களுக்கும் உங்கள் பின்வரும் சந்ததிக்கு நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும், விருத்த சேதனம் பண்ணணும். அடுத்தது அதிலேயே பார்த்தீங்கன்னா 11 உங்கள் நுனித்தோளின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளம். இது வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா இது தேவன் கொடுத்த ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நியாயப்பிரமாணத்தில் ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது என்ன, இதில் என்ன இருக்கு என்று சொல்லி கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா அறிவியல் பூர்வமாக தேவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அறிவியல் பூர்வமாக தான் செய்வார். அதனால தான் நம்ம 1000 அரசாட்சி ரெவலேஷன் சப்ஜெக்ட் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், சப்ஜெக்டில் சொல்லியிருக்கோம், நீங்கள் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஒரு பிறந்த குழந்தைக்கு 8 தான் விருத்த சேதனம் அப்படின்னா ஆப்ரேஷன். விருத்த சேதனங்கிறது என்ன, நுனித்தோலை அறுக்கிறதுங்கிறது ஒரு ஆப்ரேஷன். அந்த 8 தான் ஏன் பண்ண சொன்னார் தேவன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சத்தியம் அதில் இருக்கிறத கவனிக்கலாம். அதாவது ஒரு பிறந்த குழந்தை 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரத்த ஓட்டம் தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுசாக ரத்த ஓட்டம் ஓடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுங்களா, 8 ஆகும். முழுசாக ரத்த ஓட்டம் என்னைக்கு அந்த குழந்தைக்கு போகுதோ அப்போ தான் அந்த குழந்தை ஆப்ரேஷனுக்கு ரெடி அப்படின்னு அர்த்தம். முழு ரத்த ஓட்டமும் தன்னுடைய பிறந்த குழந்தைக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதான், 8 ஆகும். அப்போ 8 ஆகும்போது அந்த குழந்தை எப்படிப்பட்ட ஆப்ரேஷனுக்கு அதே ஆகிடும், ரெடி ஆகிடும், தயாராகும்.
ஸோ இது வந்து சயின்டிஃபிக்கலாக சொல்கிற விஷயம். ரெண்டாவது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு உடைய ஆண் பிள்ளைகளுக்கு அதை ஏன் கொடுத்தார் அப்படின்னா, இது ஒரு சயின்டிஃபிக்கலான விஷயம். அதாவது இவர்களுக்கு என்ன சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பெருகுங்கள்னு சொன்னார். ஸோ பழுகி பெறுவதற்குரிய ஒரு அடையாளமாக அவர்களுக்கு அந்த ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி கொடுத்தார். இது தேவனுடைய, எப்போதுமே நம்ம படிச்சிருக்கிறோம், நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருள் இல்லாமல் அது நிழலாக இருக்கு. நல்லா படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது பின்னாடி ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் தேவன் செய்ய போகிற ஒரு ஆப்ரேஷனுக்கு அடையாளமாக இன்னைக்கு வரைக்கும் அந்த விருத்த சேதனத்தை பைபிளில் நமக்கு ஒரு அடையாளமாக வச்சுருக்கிறான். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ ஆண்டவர் தேவனுடைய பார்வையில் இப்போ எத்தனை நாள் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்துருக்கார், ஒரு 7000 வருஷ திட்டம். இப்போ 6000 வருஷம் முடிஞ்சு இப்போ நம்ம எங்கே இருக்கோம், 7000 வருஷத்துக்கு இருக்கும்போது இந்த 1000 வருஷத்தினுடைய நோக்கமே உலக ஜனங்களை சீர்படுத்துறதும் பரிசுத்தப்படுத்துறதும் தான். அப்போது 7ஆம் நாள் முடியும் போது, 1000 ஆண்டு அரசாட்சி முடியும் போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பரிசுத்தப்படுத்தப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன ஆறுவாங்க போவான். அதுதான் யுகா யுகங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. 1000 ஆண்டு அரசாட்சி முடிஞ்சு பிதாவாகிய தேவன் கையில் கொடுக்குற ஒரு ராஜ்யம். அது எத்தனாம் நாள்னு பைபிள் சொல்லுதுன்னா, 7 நாள்ங்கிறது 7000 வருஷம். 7 நாள் முடிஞ்சு அடுத்து எத்தனாம் நாள் தான், 8ஆம் நாள்ங்கிறது பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம். அங்கே உலக ஜனங்கள் ஆப்ரேஷனுக்கு ரெடி. அப்படின்னு என்ன அர்த்தம், தேவனுக்கேற்ற பிள்ளைகளாக அவங்க மாறுவதற்கு அவங்க எத்தனை நாள் தங்களை தயார் பண்ணுமா, 7 நாள் தயார் பண்ணி 8ஆம் நாளில் அந்த விருத்த சேதனத்துக்கு அவங்க தயாராகிறோம். இது வந்து தேவனுடைய பிரம்மாண்டமான திட்டத்தினுடைய ஒரு பகுதி. ஸோ இதைய தேவன் முன்னாடியே மனசில் வச்சு நிழலாகவும் பொருளாகவும் கற்பனைகளாகவும் நியாயப்பிரமாணமாகவும் இப்போ கொடுக்கும்போது, இப்போ 11ஆம் வசனம் அதிலேயே பாருங்க, அதில் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். நுனித்தோளின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோளுள்ள ஆண் பிள்ளையாய் இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்பு போவான். தன் உடன்படிக்கையை மீறினபடியால் அப்படின்னா அது என்ன கர்த்தம், ஒரு ஆண் பிள்ளைகளுடைய நுனித்தோலை அறுத்துட்டா அறுக்கல அப்படின்னா அது எதற்கு அடையாளமா இருக்குதா, தேவனோடு செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கையவே அது என்னவா இருக்குதான், மீறின மாதிரிங்கிறார். புரியுதுங்களா? அப்போ நாம கூட தேவனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கையை மீறிட்டோம்னா இப்போ எதுக்கு இணையாக சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு விருத்த சேதனமே பண்ணாது இருக்கிற மாதிரி விருத்த சேதனம் பண்ணியே ஆகணுங்கிறார். காரணம் என்ன, அந்த காலத்தில் விருத்த சேதனம் என்பது இஸ்ரேல் ஜனங்களுடைய மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஒரு சுத்தமான ஒரு அடையாளமாக இருந்தது. அதனால தான் நம்மகிட்ட சொல்லும்போது இருதயத்தின் நுனித்தோலை நீங்கள் என்ன பண்ணுங்க, அறுத்து போடுங்கள் அப்படின்னா தேவனுடைய சுத்தமான சத்தியங்கள் அது நம்மகிட்ட வெளியே வராதபடி அல்லது உள்ளே போகாதபடிக்கு அது என்ன பண்ணுதான், அதுக்கு நம்முடைய பழைய மனுஷன் நம்மளை தடுத்து அது இருந்துட்டு, அதனால அதை வெட்டுங்கிறார். உங்களுடைய பழைய மனுஷன், பழைய சுவாபம், அந்த நுனித்தோலை வெட்டி எறிங்க. அப்போ தான் நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீங்க. அப்படி பரிசுத்தமாக இருக்கும்போது நீங்கள் அதிகமான தேவ ஜனங்களை பெற்றெடுப்பீர்கள். உங்களை போல பரிசுத்தம் உள்ளவர்களை நீங்க என்ன என்ன செய்வீங்க, பெற்றெடுப்பீர்கள். ஸோ இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் சத்தியத்துக்குள்ள வரோம், கவனிங்க, எல்லாரும் எல்லா ஊழியத்தையும் செஞ்சு ஒவ்வொருத்தரும் 4 பேர் சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்துடுறோமா, கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? கடைசி வரைக்கும் சிலர் எப்படி ஆயிடுறாங்க, சபைக்கு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் வந்து உட்கார்ந்து அப்புறம் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் சபையோடு அப்படியே, அது அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான வாழ்க்கை, அவ்வளோதான். ஆனால் அது தேவனுக்கேற்ற வாழ்க்கையா அப்படிங்கிற போது அது கட்டாயமாக தேவன் விரும்புகிற வாழ்க்கையா இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம அனலுமின்றி குடிலுமின்றி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்படின்னா இப்போ நான் சத்தியத்தில் வந்திருக்கேன் அப்படின்னா, என்னுடைய சத்தியின் மூலமாகவும் எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற சத்தியின் மூலமாகவும் என்னுடைய நல்ல குணலட்சணங்கள் மூலமாகவும் யாதாவது ஒருத்தருக்கு நான் பிரயோஜனமாக இருந்து அவர்களையும் தேவனுடைய புது சிருஷ்டியாக மாற்றணும். அதுதான், அதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கோம். அப்படி மாற்றாமல் இருந்தோம்னா இப்போ நாம் கூட, அதாவது வெறும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறமே ஒழிய நம்முடைய இருதயத்தின் நுனித்தோலை என்ன செய்யலை, இன்னும் அறுக்கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம உதாரணம் எடுத்துக்கலாம். இயேசு கிறிஸ்து வந்து அவரும் மகா பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். ஆனால் அவர் மகா பரிசுத்தம் உள்ளவராக இருந்தும் எல்லாரையும் மாற்றிட்டாரான்னா இல்லை, அது தேவனுடைய திட்டமே அல்ல.
தேவன் யாரை வந்து அவருக்கு பிரியமான சகோதரர்களாக கொடுத்திருக்காரோ அவர்கள் கிறிஸ்துவனிடத்தில் என்ன ஆயிட்டாங்க, வந்துட்டாங்க. தேவன் அவர்களை வந்து பண்படுத்தினார், கிறிஸ்துவின் மூலம் பண்படுத்திட்டார். ஸோ இது வந்து தொடர்ந்து சீஷர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. இப்போ பவுலுக்கும் கொடுக்கப்பட்டது. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போதே தேவன் சொன்ன கற்பனையை இப்போ என்ன ஆகி போச்சு, முன்னாடி வந்து ஒரு இடரல் மாதிரி அவங்க முன்னாடி நிற்குது. அதனால தான் ஒரு குரூப் என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் என்ன பண்ணோம், எல்லாரும் மோசே மாதிரி, மோசே சொன்ன நியாயப்பிரமாணம் மாதிரி கட்டாயமாக விருத்த சேதனம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவர்களுக்குள் என்ன வந்தாச்சு, இப்போ ஒரு வாக்குவாதம், தர்க்கம் வந்துருச்சு. இப்போ இந்த தர்க்கத்தில் கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு பார்க்குறோம். ரெண்டாம் வசனத்தில், ரெண்டாம் வசனத்தை என்ன முடிவெடுத்தார்கள், அப்போஸ்தலர் 15:2. அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதம் உண்டாச்சு. இது எப்போ தெரியும் நடக்குது, இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு பின்னாடி 53 நடக்குது. அப்போ கிறிஸ்துவுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 50 மேலே ஆயிடுச்சு. அப்போ கிறிஸ்துவுடைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்ன பிரமாணம்னா இஸ்ரேல் ஜனங்களோட முடிஞ்சிருச்சு, அது அப்படியே மறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது திடீர்னு ஒரு குரூப் வந்து இல்லை விருத்த சேதனம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் இவர்களுக்குள்ள ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து. ஆனால் இந்த கன்ஃபியூஸ் வந்து பவுலுக்கோ பர்னபாவுக்கோ இருந்திருக்குமா, அல்லது பேதுருவுக்கோ இருந்திருக்குமா? ஏன்னா பேதுரு வந்து நியாயப்பிரமாணங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு பற்றுடையவராக ஒரு வைராக்கியம் உடையவராக இருந்தார். பவுல் பின்னாடி பவுல் வைராக்கியம் உடையவரானார். இப்போ இவங்கெல்லாம் இது இவ அவங்களுடைய ஊழியத்திலேயே இந்த விருத்த சேதனத்தை குறித்து பேதுரு எல்லாம் சொன்னார். இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரங்கள் எல்லாம் படித்த முடியா, பேதுரு பெரிய பெரிய பிரசங்கம் எல்லாம் பண்ணார். ஆனால் அந்த பிரசங்கங்களில் விருத்த சேதனை பண்ணி ஆகணும்னு எங்கேயாவது அவர் சொல்லியிருக்காரா, சொல்லலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க எல்லாமே கிளியராக இருந்தாங்க. எப்படி கிளியராக இருந்தாங்க, எதை வச்சு கிளியராக இருந்தாங்க, அவர்கள் இயேசு கிறிஸ்து தான் மையமாக வைக்கப்பட்டது. ஸோ அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போஸ்தலர் 12:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. எவ்வளவு கிளியரா சொல்றாங்க, நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளேயே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, யூதாயாவிலிருந்து வந்த ஒரு வகுப்பார் என்ன சொன்னாங்க, விருத்த சேதனம் நீங்க பண்ணலைன்னா நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னாங்க. ஆனால் இங்கே பேதுருவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து மேலே வைக்கக்கூடிய விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் ரட்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது புரஜாதிகளுக்கு இந்த ஒரு சத்தியம்தான் போதிக்கப்பட்டது. அவராலே என்று ரட்சிப்பு இல்லை, வானத்தின் கீழெங்கும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே இல்லாமல் அப்படின்னா புரியுதுல்ல, கிறிஸ்துவ முதல்ல விசுவாசிக்கணும். அவர் விசுவாசித்தா மட்டும்தான் இப்போ நமக்கு என்ன இருக்குதான், ரட்சிப்பு இருக்குது. இது யாருக்கே சொன்னார் தெரியுங்களா, இஸ்ரேல் ஜனங்களுக்கே சொன்னார். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு முன்பாகவே பிதாவாகிய தேவனை அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் பேதுரு மூலமாக பவுல் மூலமாகவும் தேவன் என்ன வெளிப்படுத்தினார்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க, முதல்ல அவர் சொல்லக்கூடிய பிதா தான் உங்களுடைய அப்பா. ஸோ அவர் சொல்கிறத முதல் விசுவாசா தான் உங்களுக்கு ரட்சிப்பு. இப்போ எல்லாருமே தேவனுடைய திருமகனாகிய கிறிஸ்துவுடைய விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இனி எந்த ஃபார்மாலிட்டியும் தேவையில்லை, எந்த நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு தேவையில்லை. இப்போ அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், அதுதான். இப்போ கிறிஸ்து வந்து எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு பாருங்க, நீங்கள் விருத்த சேதனை பண்ணி ஆகணும் சொல்லினார், சொல்லவே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு அவர் கீழாக இருந்ததுனால அவர்கள் அவர் வந்து மறிக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சாரா இல்லையா, முற்றிலும் கீழ்படுத்தார். அதனால தான் அவர் சொன்னார், நான் வந்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல நிறைவு. அதனால தான் பஸ்கா அன்னைக்கு தன்னுடைய மரணத்தை கொடுக்குறாருனாலே பஸ்கா தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் நியாயப்பிரமாணம். நமக்கு தெரியும் இல்லையா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த முதல் நியாயப்பிரமாணமே அந்த பஸ்காவினுடைய நியமம் தான். அதனால கிறிஸ்து அந்த முதல் நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மரணத்திலேயே என்ன பண்ணார், செய்து காமிக்கிறார். அப்போது அவரே வந்து இதை ஸ்ட்ரெஸ் பண்ணவே இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலையும் பின்னாடி புறஜாதிகளுக்கு அவர் சொல்லக்கூடிய வசனங்களையும் அவர் வந்து இருதயம், தேவனிடத்தில் கொடுக்கக்கூடிய கீழ்ப்படிதல், அவர் மேலே வைக்கிற விசுவாசம், தேவனுடைய திட்டம், அவருடைய ராஜ்யம், இதைத்தான் மெயினாக சொல்லிட்டு இருந்தார்.
ஆனா இதெல்லாம் அவர் இந்த நியாயப்பிரமாணத்துல சொல்லியிருக்கிற பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா அதை வந்து ரொம்ப தவறாக பயன்படுத்தி கொண்டிருந்திருக்கிற இந்த மாயக்காரராகிய பரிசேயர் வேதபாரகர் இவங்களை பார்த்து என்ன சொன்னார்னா, நீங்க வெந்தயத்திலையும் ஒருத்தலாமலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, தசமபாக கொடுத்துட்டு தேவன் சொன்ன நீதியும் இரக்கத்தையும் என்ன பண்ணிட்டீங்க, விட்டுட்டீங்கன்னா. அப்போ தேவன் நியாயப்பிரமாணத்தை எதுக்கு கொடுத்தாரோ அந்த பர்பஸே இல்லாமல் போச்சு இந்த ஜனங்கள் மத்தியில். அதனாலதான் கிறிஸ்துவின் மூலம் அவர் அன்பின் பிரமாணம் கொடுத்தார். ஸோ அதை வந்து இந்த ஜனங்கள் விசுவாசிக்கக்கூடிய ஜனங்களாக இருந்தாங்க. அதனால இப்ப கிறிஸ்துவ ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு கிறிஸ்து போதுங்க, அவர் என்ன சொன்னாரோ அது கீழ்ப்படிஞ்சு நடந்தா எங்களுக்கு ரட்சிப்பு, அப்படித்தான் எங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அந்த பாயிண்ட் வந்துட்டான். இப்போ அதுல வந்து புறஜாதிகள் ரொம்ப திளைத்து இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஓ, நம்ம பெரிய இஸ்ரேல் ஜனங்க மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் தேவனையும் கிறிஸ்துவையும் விசுவாச்சா போதும், அதன் மூலம் நம்ம கீழ்ப்படிஞ்சா போதுங்கிற ஒரு நல்ல மனநிலையோடு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆயிடுச்சுப்போ, அப்படியே வந்து ஒரு குரூப் என்ன செய்யறாங்கன்னா அவர்களை டைவெர்ட் பண்ணக்கூடிய லெவலில் ஆயிட்டாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ள என்ன வந்தாச்சுப்போ, ஒரு வாக்குவாதம், ஒரு தர்க்கம் வந்துதான். ஸோ அந்த தர்க்கத்தின் நிமித்தம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு படிச்சோம், வாசிக்கலாம் இரண்டாம் வசனம் மறுபடியும். அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 2 வசனம், அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் இடத்திற்கும் மூப்பர்கள் இடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். பாருங்க, இப்போ உடனே இந்த ஒரு வாக்குவாதம் வந்தோடனே என்ன பண்ணாங்களா, எருசலேமில் இடத்திருக்கிற அப்போஸ்தலர் இடத்திற்கும். அப்படின்னா அப்போஸ்தலர்கள் இப்ப பேதுருவில் எங்க இருக்காங்க, எங்க இருக்காங்க, ஜெருசலேமில் இருக்காங்க, ஹெட் ஆபீஸ் அங்க வந்து அப்போஸ்தலர்கள், அப்புறம் நிறைய சீஷர்கள் எல்லாரும் அந்த ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, நாம இதை குறிச்சு ஒரு முடிவு பண்ணணும்னா இப்ப நம்ம எங்க போனோம், ஜெருசலேமில் போய் அப்போஸ்தலர்கிட்ட நாம இதை குறிச்சு என்ன செய்யலாம் கேட்கலாம். அப்படின்னா இவங்க வந்து இவங்களே என்ன பண்ணிருக்கலாம் தெரியல, இவங்களே ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம், இல்லை இதை பண்ணலாங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ அந்தியோகியா சபை மாதிரி இப்போ நம்ம ஒரு சபை இருக்குன்னு வச்சுக்கலேன், இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனைக்கு ஒன்று வருது. அப்போ வரும்போது நம்ம எப்படி முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்தியோகியா சபை ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கான். அப்போ நம்ம கூட எப்படி முடிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம எதுக்கு இன்னொரு ஆள் பக்கமெல்லாம் போகாட்டி, நமக்கே எல்லாம் தெரியும் இல்லையா, நம்ம உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம், அப்படி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர்கள் எப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மை வழி நடத்தின மூத்த சகோதரர்கள் இருக்கிறாங்க, விசேஷமாக அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவோட நெருங்கின இருந்தவங்க அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. அப்போ அவர்களிடத்தில் போனாதான் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்க. எருசலேம் சபையிலிருந்து அடுத்தது அந்தியோகியா சபை ஆரம்பிக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ மூத்த சபை மக்கள் இடத்துல அவர்கள் எந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மரியாதை, ஒரு அன்பு வச்சிருந்திருக்காங்க. உடனே அவர்கள் என்ன செய்யறாங்க, தங்களை வழி நடத்தின மூத்த சகோதரத்தில் இதை கேட்கணும். அப்ப அந்தியோகியா சபை மூன்று முக்கியமான காரியங்கள்ல அவங்க முன்னுதாரணமா ரோல் மாடலா இருந்தாங்களா. ஒன்னு, இந்த சபை ஒரு ஆவிக்குரிய சபையா இருந்ததுனால இவர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்படும் போது அந்த வாக்குவாதத்தை அவங்க என்ன பண்ணல, நீட்டிக்கல. இல்லையா, நம்மளெல்லாம் வாக்குவாதம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், சண்டை, பிரிவினை, புறங்கூறுதல், அப்புறம் என்ன ஆயிடும், சபையை பிரிஞ்சு போயிடும். ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வரும்போது அந்த வாக்குவாதம் நீடிக்கல, உடனே ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பாருங்க, அப்போ அங்கே என்ன ஆயிருக்கும், ஒரு கொஞ்சம் ஒரு அந்த டைமில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஃபஸ்ட்டு அந்த அந்த பக்குவம் இருந்துச்சாம். ரெண்டாவது, இதே அந்தியோகியா சபை மக்கள் பஞ்சம் வரும்போது உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் பஞ்சத்தில் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பவுல் பர்னபாகிட்ட என்ன கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னு படித்தோம், பணம் கொடுத்து அனுப்புகிறாங்க, போய் ஹெல்ப் பண்ணுங்க. பாருங்க, ஒரு சபைனை இப்படித்தான் இருக்கணும். அடுத்தது, பவுல் பர்னபா இவர்களெல்லாம் வெவ்வேறு இடங்களுக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு இவர்கள் என்கரேஜ் பண்ணி அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது, சத்தியத்தில் ஒரு பிரச்சனை வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு முரண்பாடு வந்தோடனே அதில் தெளிவாக அறிந்து கொள்றதுக்கு இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களிடம் மூத்தவர்களிடத்தில் அனுப்புகிறாங்க. பாருங்க, இப்படி தான் ஒரு சபை இருக்கணும். இது வந்து ஒரு அருமையான ஒரு சபையாக அந்த காலத்தில் அந்தியோகியாவில் இருக்கக்கூடிய சபை ஒரு பக்குவமுள்ள சபையாகவும்
மற்ற எல்லா சபைகளுக்கும் அது எப்படி இருந்ததா ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கு. ஸோ பாருங்க எல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க, மற்றவர்களுக்கு உதவியும் செஞ்சுருக்காங்க, ஊழியத்துக்கும் சகோதரர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. தங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வரும்போது அந்த முரண்பாட்டை இவங்களே தீர்த்துக்கிறேன்னு சொல்லி அங்கே வந்து ஒரு சண்டையோ சச்சரவோ உண்டு பண்ணாமல் தங்களிலும் மூத்தவர்களிடத்தில் போய் அதை கேட்டு தெளிவு பண்ணுறதுக்கு இப்போ என்ன செய்கிறாங்க, எருசலேமுக்கு இவங்களே பணம் கொடுத்து என்ன செய்கிறாங்க, அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவை அனுப்புகிறான். அந்தியோகியாவிலிருந்து எருசலேமுக்கு 300 மைல் ஞாபகத்தில் வச்சுருக்கோம். எத்தனை மைல், 300 மைல். அவர்கள் பிரயாணம் போகிற வழியில் அந்த பெனிக்கே சமாரியா இந்த வழியில் எல்லாம் பிரயாணப்பட்டு நிறைய சகோதரர்களை சந்தித்து நிறைய ஊழியங்களை செய்துட்டே தான் அவங்க போனாங்க. ஃபைனலாக இப்போ எங்கே வர்றாங்க, 3வது வசனம், சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புரஜாதியார் மனந்திரம் என செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார். அப்படின்னா இப்போ இவங்க ஒரு பிரச்சனையை கொண்டு போயிட்டு இருக்காங்க, இன்னும் இவங்களுக்கு என்ன கிடைக்கல, ஒரு தீர்வு கிடைக்கல. அந்த தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஊழியத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு நினைச்சாங்களா, அந்த வேலை போயிட்டு இருக்கோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது மூத்த சகோதரத்தில் போய் நம்ம எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். பட் நமக்கு தேவன் கொடுத்த வேலையை தொடர்ந்து என்ன பண்ணுவோம், செய்துட்டே இருக்கணும். இதெல்லாம் நமக்கு முன்னுதாரணம். ஏன் அப்படின்னா நமக்கு சில பிரச்சனைகள் வந்தால் நம்ம டக்குன்னு என்ன செய்வோம், முதல்ல எதை நிறுத்துவோம், ஊழியத்தை நிறுத்துவோம் இல்லையா, சபை கூடுதல் நிறுத்துவோம். ஸோ அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெறணும். ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம முடிவு வரலைன்னா அது தேவனிடத்தில் விட்டுட்டு அது அது போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் நாள் கழிச்சு அது அதனுடைய விடை கிடைக்கும். இப்போ இவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா. 4வது வசனம் பாருங்க, அவர்கள் எருசலேமுக்கு வந்தபோது சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகள் எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க. ஏன்னா இப்போ பவுல் ஒரு பெரிய ரவுண்ட்ஸ் போயிட்டு வரார், பௌர்ணபா இவங்கெல்லாம் கூட வரும்போது இவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அங்கே போகிற போது அப்போஸ்தலர்கள் சபையார் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களா, அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். யாரே, பவுலையும் பர்னபா. ஸோ அப்படின்னா பவுல் பர்னபாவுக்கு இப்போ ஒன்றுமே தெரியாமல் போனாங்களா என்று சொல்லி கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, பவுலுக்கு தேவன் வந்து கூப்பிடும் போதே ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு நமக்கு தெரியும். படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா, பவுல் வந்து சாதாரணமான ஆள் இல்லை. ஏற்கனவே படித்தோம் கமாலியின் இடத்துல பயின்றவர், நியாயப்பிரமாணத்தில் ஒரு தேர்ந்த நிலைமையில் இருக்கிறவர், பழைய ஏற்பாட்டு கால ஃபார்மாலிட்டி நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்களை எல்லாம் தொடர்ந்து நிறைவேற்ற வேணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். அப்படிப்பட்டவர் தான் பவுல தேவன் வந்து கிறிஸ்துவின் மூலமாக கூப்பிட்றார். கூப்பிடும் போதே பவுலுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி படிச்சிருக்கணும். திடீர்னு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே கீழே விழுந்துடுறார், கண்ணு தெரியல. 3 நாள் அவர் கண்ணு தெரியாமல் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் திடீர்னு யோசனை பண்ணி பாருங்க, இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களையே துன்பப்படுத்தியிருந்தவர் கரெக்டாக ஒரு 3 நாள் 4 நாள் கழித்த உடனே உடனே இந்த இயேசு தாங்க கிறிஸ்துன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்னா அப்போ ஏதோ ஒரு மனமாற்றம் அவருக்குள்ளே என்ன இருக்கு, வந்திருக்கு. அந்த மனமாற்றத்துக்கு காரணம் என்ன, அது வேணும் இல்லையா, என்னதான் நடந்தது, திடீர்னு அவர் எப்படி மெச்சூரிட்டியாக மாறிட்டாரா அப்படின்னு சொல்லும்போது அந்த மனமாற்றத்துக்கு காரணம் என்னங்கிறத பவுல் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நமக்கு சொல்கிறார். நம்ம படிச்சிருக்கிறோம், சப்ஜெக்டாகவும் பார்த்துருக்கிறோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1வது வசனம் முதல், மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, நான் இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனாலும் பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல எனக்கு சில தரிசனங்களையும் வெளிப்படுத்துறதுகளையும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் அந்த தரிசனத்தை பார்த்தேன் அப்படிங்கிறத சொல்லி தான் என்கிற ஒரு பெருமை கொள்ளாமல் தன்னை ஒரு 3வது மனுஷனாக முன்னாடி நிறுத்தி சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே எங்கே போனாராம், 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் சரீரத்தில் இருந்தானோ அதற்கு புறம்பே இருந்தானோ ஏன் தேவன் அறிவார். அடுத்தது, அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதும்
வாக்கு கெட்டாதமான வார்த்தைகளை கேட்டான் என்றும் அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ அதுக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். யார் பத்தி பேசிட்டு இருக்கார்? தன்னை குறித்து பேசுறார். மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே இன்றி வேறொன்றிலும் மேன்மை. அப்படின்னா இவருடைய பலவீனம் என்னங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். பவுலுக்கு கண்ணு சரியா தெரியல இல்லையா, கண்ணு மங்கல் ஆயிடுச்சு. இதுதான் அவருடைய பலவீனம். ஆனா இந்த பலவீனத்திலேயே தேவன் ஒரு மகாபெரிய விஷயத்தை அவர் விஷன் ஒரு தரிசனமா காட்டினாராம். தரிசனம் தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். 14 வருடங்களுக்கு முன்பாக நான் வந்து தேவன் என்னை எங்க கொண்டு போயிட்டார்? 3 வானம், அப்புறம் பரதீசு. நமக்கு தெரியும் 3 வானம்னா என்ன அர்த்தம். நமக்கு நல்லா தெரியும் 3 வானம்ங்கிறது என்ன, தேவனுடைய ராஜ்யம், ராஜ்யத்தினுடைய பரலோகத்தின் பாகத்துக்கு பேர் தான் 3 வானம். அப்ப அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில பரலோகத்துல வந்து ஏற்படுத்தப்படும் போது உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா. அப்ப இந்த பூமியில இந்த உலகமே என்னவா மாறி இருக்குமா, ஒரு பரதீசாக மாறி இருக்கும். பரதீசுன்னு என்ன அர்த்தம் படிச்சிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 2:7 படிச்சிருக்கோம் இல்லையா. தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். அப்போ ஏதேன் தோட்டத்தை தான் பரதீசுன்னு தேவன் அங்க பேசினார். அப்படின்னா 3 உலகம் இந்த பூமியில வரும்போது பரலோகத்துக்குரிய ஒரு கூட்டம் ரெடி ஆவாங்க. அதான் 3 வானம், கிறிஸ்துவும் அவருடைய திருச்சபையும். அந்த 3 வானம் 1000 அரசாட்சியினுடைய கண்ணுக்கு தெரிகிற பாகம் ரெடி ஆகும் போது இந்த பூமியே என்னவா இருக்குமா, என்னவா இருக்கும், ஒரு ஏதேன் தோட்டத்தை போல மாறி இருக்கும், ஒரு பரதேசை போல ஆயிருக்கும். இதையத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கள்ளன் கிட்ட சொன்னார், இன்னைக்கே நான் உனக்கு சொல்றேன், நீ என்னோட எங்க இருப்பேன், பரதீசில் இருப்பாய். படிச்சமா இல்லையா. அப்போ பவுல் எந்த தரிசனத்தை பார்த்தார்? நீங்க 2 கொரிந்தியர் 12 சொல்லுதுன்னா, கவனிங்க, யோவான் கடைசியா வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன தரிசனத்தை பார்த்தாரோ அந்த தரிசனத்தை மிக சுருக்கமா பவுலுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கார், காமிச்சிருக்கார். தேவனுடைய ராஜ்யத்தை பத்தின மகா பெரிய ஒரு தரிசனம். அதுல சரண்டர் ஆனவர் தான் பவுல், புரியுதுல்ல. அதுலதான் அவருக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. திடீர்னு பேசுறார், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படின்னு ஆரம்பிச்சார் குருந்தீர்ல. திடீர்னு இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், நாமும் பின்னாடி மறுரூபமாக்கப்படுவோம். கிறிஸ்துவுடைய நாள் இரவிலே திருடனை போல வரும். பாருங்க இந்த வசனங்கள் எல்லாம் இப்ப பவுல் எழுதின நிருபங்கள் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசன பாகத்தை மட்டும் தனியாக எடுத்தோம்னா அவர் எப்படி அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தரிசனத்தை பார்த்தாருங்கிறது ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பரலோக ராஜ்யத்தினுடைய ஆரம்பம், இந்த பூலோக ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் அது எப்படி இருக்குங்கிறத, எப்படி யோவானுக்கு தேவன் ஒரு மாதிரி காட்டினாரோ அதனுடைய சுருக்கத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன பண்ணாரா, தரிசனம். அதை தான் 3 வானம் பரதீஸ். 3 வானம்ங்கிறது பரலோகத்துக்குரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு, பரதீசுங்கிறது இந்த பூமிக்குரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட். வானம் என்பது அரசாட்சிக்குரிய பகுதி, பூமி என்பது அதற்கு கீழ்பட்ட பகுதி. இது ரெண்டும் இந்த பூமியில தேவன் உருவாக்கும் போது அவர் என்னென்னவெல்லாம் செய்ய போறாருங்கிறத ஒரு தரிசனமாக கொடுத்துட்டார். அவர் என்ன சொல்றாருனா, ராஜ்யத்தையே நான் தரிசனமா பார்த்துட்டேன், ஆனா இது உண்மையாலுமே பெருமைதான், இது உண்மையாலுமே பெருமைதான், இது யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். ஆனா இதை வச்சு நான் மேன்மை பாராட்ட போறது இல்லை, என்னுடைய பலவீனத்துல தேவன் எனக்கு பலம் கொடுக்குறாங்கிறத நான் மேன்மை பாராட்டுறேன். ஆனா தேவன் எனக்கு அருளிய தரிசனம். இதை வந்து பின்னாடி அந்த பெஸ்து இந்த ராஜாக்களுக்கெல்லாம் முன்னாடி அவர் வந்து பேசும்போது அவர் பேசுறார், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை, அவ்வளவு பெரிய தரிசனத்தை தேவன் எனக்கு காமிச்சார் ராஜாவே அப்படின்னு சொல்லி பேசினார். ஸோ இந்த தரிசனத்தை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பவுல் வந்து தேவனுடைய நியாயப்பிரமாணம், அவருடைய திட்டம், அவருடைய வசனம் 3 ஒன்றிணைத்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டார். அவர் தெரிஞ்சதான் இப்போ நிருபங்களாக எழுதியிருக்கார். இவ்வளோ கிளியரான பவுல் ஜெருசலேமுக்கு போய்
அப்போஸ்தலர்கிட்டதான் கேட்டு இதை தெரிஞ்சுக்கணுமா, நான் இந்த விருத்தசேதனம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பவுல் அப்போஸ்தலரிடத்துல போய் தான் தெரிஞ்சுக்கணுமா. எத்தனை வசனம் எழுதியிருக்க, கிறிஸ்தியேசுவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாம என்றும் இல்லை, புது சிருஷ்டிய காரியம், அப்படி எல்லாம் வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இவ்வளவு விவரம் தெரிஞ்ச பவுல் அந்த அந்தியோகியா பட்டணத்து ஜனங்கள் கிட்ட சொல்லிருக்கலாம், இதுதாங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? ஏன் சொல்லல? உடனே எங்க போனாங்க, எங்க போனாங்க, ஜெருசலேம் பட்டணத்துக்கு அங்க போனாங்க. இப்ப கேள்வி, ஏன் போனாங்க? பவுல்னால அவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதா, பண்ண முடியாதா? முதல் சபையினுடைய தூதனாகவே அவர் கருதப்படுறவர், முதல் சபையினுடைய தூதனாக கருதப்படுறவர் மாத்திரமல்ல, கடைசி கால சபைக்கும் அவர் எழுதின வசனங்கள் தான் கவுன்சிலிங்க. நாம சபையில எப்படி இருக்க வேணும், சாத்தானை எப்படி ஜெயிக்க வேணும், தேவனுடைய தீர்க்க தரிசனம் எப்படி புரிந்து கொள்ள வேணும், எல்லாமே அவர் சொல்லியிருக்கார். இப்படி எல்லாம் சொன்னவர். ஆனால் தனக்கு மூத்த நிலைமையில் இருந்த அந்த அப்போஸ்தலத்தில் போய் கேட்கலான்னு சொல்லி அந்த சபையார் அனுப்பும்போது எப்படி தான் போயிருக்கணும், மிகுந்த தாழ்மையுடையவராக போகிறார். இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய கேரக்டர். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், ஆனால் அந்த சபையார் சொல்லும்போது அதுக்கு கீழ்ப்பணிஞ்சு என்ன செஞ்சார், சரி அங்கே போகலான்னு சொல்லி அவர் அங்க போறாங்க. அப்படி போகும்போது பாருங்க, அஞ்சாம் வசனம் வாசிக்கலாம். இப்போ அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 5 வசனம், அப்பொழுது பரிசேயர் சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்று. ஒரு சின்ன ஒரு குழு கிடைச்சிருச்சு. நம்ம முதல் வசனத்துல என்ன படிச்சோம், சிலர் யூதேயாவில் இருந்து வந்து இந்த நியாய பிரமாணம் பண்ணணும்னு சொல்லி கட்டாயம் பண்ணாங்கன்னு சொல்லி படிச்சோம். அவங்க யாருங்கிறத இப்ப எருசலேமிலேயே இப்ப வந்து பாருங்க, இவங்க வந்துட்டாங்க. எருசலேம் வரும்போது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழும்பி, அப்ப ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே மூணு குரூப் இருந்தாங்க, பரிசேயர்கள், சதுசேயர்கள், அப்புறம் வேதபாரர்கள். இந்த பரிசேயர் சதுசேயர்ங்கிற வகுப்பார் வந்து அந்த கிறிஸ்துவுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி டெவலப் ஆன ரெண்டு வகுப்பார், ஹெலனிஸ்ட் ஹெசிடிம்னு பேர் அந்த ரெண்டு வகுப்பார். அதுல பரிசேயர்கள் யாருன்னா உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். சதுசேயர்கள் யாருன்னா உயிர்த்தெழுதல் நடக்காதுன்னு விசுவாசிக்கிறோம். இந்த பரிசேயர் வந்து அவர்கள் எப்பொழுதுமே யூத பாரம்பரியத்திலையும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதையும் ரொம்ப ஒரு பர்டிகுலரா குறிப்பா இருக்கிறவங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயே இப்ப என்ன வந்தாச்சுன்னா, ஒரு இல்லை இல்லை, நம்ம வந்து மோசே சொன்ன நியாயப்பிரமாணத்துல இந்த விருத்த சேதனம் என்னதான் பண்ணியாகணும்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, அவர்களுக்கு கற்பிக்கிறது அவசியம் என்றார்கள். உடனே அங்க என்ன நடக்குது பாருங்க, ஆறாவசனம், அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி என்ன செய்யறாங்க, கூடுறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, இப்போ முதல்ல அந்தியோகியாவில் கூட்டினாங்க, ஒரு தர்க்கம் வந்துச்சு, உடனே என்ன முடிவு பண்ணாங்கன்னா இதை குறித்து ஜெருசலேமில் போய் அப்போஸ்தல இடத்துல விசாரிக்கலாம். இப்போ அப்போஸ்தல இடத்துல வந்தாச்சு, மூப்பர்கள் இருக்கிறாங்க, இப்போ கேட்குறோம். கேட்கும்போது சரி வாங்க எல்லாம் உட்காந்து பேசலாம், இப்படி பேச உட்காடுறாங்க. அப்படி உட்காரும்போது என்ன வந்துருச்சா, ஏழாம் வசனம் வாசிக்கலாம், மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, அப்படின்னு என்ன வந்தாச்சுங்க, மிகுந்த தர்க்கம் உண்டாயிடுச்சு, அப்படின்னா என்னதான் நடந்திருக்கு வேணும். அப்ப அங்க எத்தனை குரூப் ஆயிடுச்சு, இப்போ ரெண்டு குரூப் ஆயிடுச்சு. ஒரு குரூப் என்ன சொல்லுது, விருத்த சேதனம் பண்ணி ஆகணும்னு சொல்லுது. இன்னொரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, அது இயேசு கிறிஸ்துவின் மூலம் விசுவாசத்துல இருந்தா போதும், விருத்த சேதனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அப்படி மிகுந்த தர்க்கம் உண்டான போது இப்ப என்ன செய்யறார், பேதுரு எழுந்து, இப்பதான் அப்போஸ்தலர் மூத்தவர் யாருங்க, பேதுரு எந்திரிச்சு, சகோதரரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இந்த புறஜாதிகள் கவனிங்க, என்னுடைய வாயினாலே சுவிசேஷத்தை கேட்டு வரணும்,
இப்ப ஏன் அப்படி சொல்றாருன்னா, தேவன் இப்ப நான் பேசுறது தயவு செய்து கொஞ்சம் அங்கீகரிங்க, ஏன்னா புறஜாதிகளுக்கும் போய் சொல்ல சொல்லி தேவன் என்ன என்ன பண்ணாரா? நம்ம ஏற்கனவே பார்த்த முடியும், ஒரு பெரிய கூடை எல்லாம் அசுத்தமா இருந்தது, அதை தீட்டுவதில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது இப்ப அவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுன்னா, தேவன் என்ன பண்ணாரா, சுத்தமானதை நீ வந்து தீட்டுவதில் நினைக்க வேண்டாம். உடனே எந்திரிச்சு கொர்நேலியஸ் இவங்களெல்லாம் பார்க்க போனாங்கன்னு படிக்கணும் இல்லையா? ஸோ அவர்கள் போய் புறஜாதிகளுக்கு அந்த சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தான். இதைத்தான் பேதுரு எந்திரிச்சு சொல்கிறாரு, இதையெல்லாம் வந்து புறஜாதிகளுக்கு நான் போய் உங்களுக்கு முன்னே தேவன் என்னை அனுப்பிச்சிட்டார். அப்படி அனுப்பும்போது இப்போ என்ன நடந்தது? எட்டாம் வசனம் வாசிக்கலாம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளியது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். நல்லாவே தெரியும் அன்புக்குரிய சகோதரர்களே, கவனிங்க, இந்த புறஜாதிகள் மத்தியில போய் இவர சத்திய ஊழியத்தை செய்யும் போது இப்போ அவர்களை இன்னும் ஞானஸ்தானமே எடுக்கல. எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மேல என்ன வந்தாச்சு, ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மேல என்ன வந்தாச்சு? இப்போ பரிசுத்தாவி இறங்குச்சு, அவர்கள் வந்து தேவனுடைய மகத்துவங்களை பேசினாங்க. அப்ப பேதுரு என்ன சொன்னார்? பரிசுத்தாவியை பெற்ற இவர்கள் தண்ணீரை விளக்கலாமா அப்படின்னு சொல்லி உடனடியாக அவங்களுக்கு என்ன கொடுத்தார்? ஞானஸ்தானம் கொடுத்தார். இப்ப பேதுரு இதை சொல்றார் பாருங்க, புறஜாதியார் சத்தியத்தை போய் சொல்லும் போது இப்ப நம்மெல்லாம் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்திலேயே வளர்ந்துட்டோம், நியாயப்பிரமாணத்துல விருத்த சேதனம் பண்ணி ஆகணும்னு தேவன் சொன்னார், நம்ம அந்த காரியங்களை எல்லாம் செஞ்சோம். ஆனா என்னைக்கு தேவன் புறஜாதிகளுக்கு அந்த சத்தியம் கொண்டு போனாரோ அப்பவே அந்த நியாயப்பிரமாணங்கிறதுல என்ன ஆயிப்போச்சு? இல்லை, அதை நாங்கள் கண்கூடா பார்த்தோம். எப்படின்னா எங்கள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன வந்தாச்சு? பரிசுத்தாவி வந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிற அந்த விருத்த சேதனத்தை புறஜாதிகளுக்குள்ள அவர் என்ன செய்யல, திணிக்கவல்லாம் இல்லை, புறஜாதிகளுக்கென்று ஒரு விசுவாசம் ஒன்று வச்சார். அந்த விசுவாசத்தில் அவங்க நிலைச்சிருந்தா போதுங்கிறதோட தேவன் நிறுத்திட்டார். ஒழிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் இப்போ புறஜாதிகளுக்கு என்ன ஆகாது, அது பொருந்தாது, புறஜாதிகள் அதை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பேதுரு அந்த சபை முன்னால பேச ஆரம்பிக்கிறார். கவனிங்க, அப்படி பேச ஆரம்பிக்கும் போது இப்போ இதை குறித்து ஒரு சின்ன ஒரு விளக்கம் இந்த கட்டுரையில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா நம்முடைய சபைகளில் கவனிங்க, வாக்குவாதம் தேவையா தேவையில்லையா? இப்போ அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு, அதனால பேதுரு இருந்துச்சு அங்கே அவங்களுக்கு பேச வேண்டியதாக இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் எப்போதுமே வாக்குவாதம்ங்கிறதே இருக்கக்கூடாது, வாதம் கூட இருக்கக்கூடாது. ஆனால் என்ன இருக்கலான்னு சொல்கிறார் தெரியுங்களா, க்ளோஸ்லி டயலாக், கலந்துரையாடல் வேணா இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யலாம், கலந்து பேசலாம். ஒருவேளை வாக்குவாதம் வந்துச்சுன்னா அந்த வாக்குவாதம் ரெண்டு விஷயமா நமக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்றார். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள நடக்கிறதா வாக்குவாதம், கவனிங்க, அதுல ரெண்டு பேருக்குமே அன்பின் ஆவி இருந்துச்சுன்னா அது வாதமாக என்னாகாது, மாறாது. அன்பின் ஆவி அவர்களுக்குள்ள, நாங்கள் பெரியவங்க நீங்கள் பெரியவங்க, நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க, நீங்கள் சொல்கிறது நாங்கள் கேளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் அவர்களுக்குள்ள ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து ஒரு தாழ்மைங்கிற ஒரு அன்பின் ஆவி இருந்துச்சுன்னா அங்கே என்ன வராது, வாக்குவாதம் வராது. இன்னொரு வகை என்னென்னா இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம், நான் சொல்கிறது நீ கேளு, நான் சொல்கிறதா கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் அங்கே வரும்போது அதனால் யார் தெரியுங்களா சபையில் பாதிக்கப்படுவாங்க, யார் பாதிக்கப்படுவாங்க, சபையில் இருக்கக்கூடிய பலவீனமான சகோதர சகோதரிகள் கட்டாயமா இந்த வாக்குவாதத்தின் நிமித்தம் என்ன செய்வாங்க, பாதிக்கப்பட்டு அவருடைய புது சிருஷ்டியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா வந்துடும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு சத்திய வசனத்தை குறித்தோ அல்லது ஒரு பிரச்சனையை குறித்தோ பேசும்போது கலந்துரையாடலாம், ஆனால் என்ன பண்ணிடக்கூடாதா, வாக்குவாதம் வந்துடக்கூடாது. சரி, இப்போ நம்ம சபையில் இருக்குன்னு வச்சுங்க, இங்கே வந்து ஒரு வாக்குவாதம் வந்துருச்சுங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், பிரிவினை வந்து இந்த வாக்குவாதத்தினுடைய, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒத்து போகலாம் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க. ஆனால் ஒத்து போயிட்டாங்கன்னா அங்கே என்ன இருக்கும் தெரியுங்களா, இங்கே வந்து ஒரு வாக்குவாதம் வந்துட்டு இருக்குதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சரி இப்போ நேருக்கு நேர் பார்க்கும்போது முகம் சரியா இருக்காதுன்னு வச்சுக்கலாம். சரி, ஒருவேளை இப்போ அந்த ரூம், இப்போ நம்ம சபையில் இருக்கிறோம், அந்த ரூமில் ரெண்டு சகோதரர்கள் நின்றுட்டுருக்குறாங்க, இப்போ அவங்க உடனே கண்டுபிடிக்கிறாங்க அவங்க எதுவும் வாக்குவாதம் பண்ணுறாங்க, எதை வச்சு சொல்ல, சத்தம். கவனிங்க, என்றைக்கு ஒரு சபையில் நார்மல் சவுண்ட்லேருந்து
கொஞ்சம் சத்தம் அதிகமாகுதோ அப்போ அங்கே என்ன வந்தாச்சுன்னு அர்த்தம், வாக்குவாதம் வந்தாச்சு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சபையில் எப்படி இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சத்தம் போடாமல். பேசினா கூட எப்படி பேசணுமா, கலந்துரையாடனா எப்படி பேசுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தர் கேட்போம், ஒருத்தர் வந்து பேசுறது இன்னொருத்தர் வாங்குவோம், உள்வாங்குவோம். ஸோ அங்கே கலந்து கலந்து உரையாடுறது, அருமையான வார்த்தை தமிழில், கலந்து உரையாடுறது. ஆனால் இங்கே வாக்குவாதம் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் அது வரவே கூடாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:14 வாசிக்கலாம். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது. சண்டையின் ஆரம்பம் எதை திறக்குதா, மதகை. மதகை திறந்து விடுது. அதனால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. எவ்வளவு கிளியரா சொல்றாரு, விவாதம் விவாதம் வந்து பண்ணி ரொம்ப பிரச்சனை பெருசானோன்னு விட்டுருனா இருக்குது. எப்படி இருக்கு, விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுருங்க. அப்போ அப்போ எப்படிதான் எப்படிதான் விட, ஒருத்தர் பேசாமல் அமைதியை போயிட்டால் அது போயிடும். ஆனால் ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக சத்தம் போடும்போது அப்போ சபையில், தேவனுடைய சபையில் எது இருக்காதான், எப்பொழுதுமே சத்தம்ங்கிறதே இருக்காது. அங்கே எல்லா வேலைகளும் எப்படி போயிட்டுருக்குமோ, அமைதியாக பேசும்போது கூட அமைதியான பேச்சுக்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையான பேச்சுக்கள், இப்படித்தான் இருக்குமா. தேவனுடைய பிள்ளைகளுடைய சபையும் இப்படித்தான் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். இப்போ அவர்களுக்குள்ள ஒரு தர்க்கம் வந்துச்சு, ஆனால் அந்த தர்க்கத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு நின்று தீர்த்து வைக்கிறார். அப்படின்னா இப்போ தேவன் யாருக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்காரா, அவர்கள் எல்லாருக்கும் மூத்தவர் யாருன்னா யார், இப்போ பேதுரு தான். இப்போ பேதுரு எந்திரிச்சு நின்று அவர் ஒரு விட்னஸ் பண்ணுறார், நீங்கள் புறஜாதிகளை இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, தேவன் வந்து நம்மை எப்படி அழைத்தாரோ அதே மாதிரி தான் யாரை அழைச்சிருக்கார், அவர்களே அழைச்சிருக்கார். வாசிக்கலாம் பாருங்க, 8 மட்டும் திரும்ப வாசிக்கலாம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராத. கிளியரா சொல்லிட்டார், இப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, வித்தியாசம் எல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம என்னைக்கு கிறிஸ்துவுடைய ஒரு பிரமாணத்துக்குள்ள வந்தோமோ, இப்ப அவர்களும் அதே பிரமாணத்துக்குள்ள வந்துட்டாங்க. இனி வந்து நம்முடைய ஃபார்மாலிட்டிக்குள்ள அவங்க வரவேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்றுதான்ட்டார். இப்போ நீங்கள் தனியாக போய் அவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். வித்தியாசம் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர்கள் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானால். ரொம்ப கிளியரா சொல்றாரு, நம்மளே சுமக்க முடியல. என்ன சொன்னார் தெரியுங்களா, நியாய பிரமாணத்தில் இருக்கிறோம் இருக்கிறோம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தை நம்மளே என்ன செய்ய முடியல, நிறைவேற்ற முடியல. ஏன்னா அது நம்ம கழுத்தில் என்னவா இருந்ததா, ஒரு நுகத்தடி மாதிரி இருந்தது. ஸோ நம்மளே சுமக்க முடியல. இப்போ நீங்கள் இதை கொண்டு போய் எங்கே வைக்காதீங்க, தேவன் அவங்களுக்கு அப்படி சுமக்க சொல்லவே இல்லை. அப்படி அப்படி சொன்னீங்கன்னா இப்போ நீ யாரை சோதிக்கிற மாதிரி, தேவனையே சோதிக்கிற மாதிரி ஆயிடும். திடீர் திடீர்னு இப்படி ஜனங்களுக்கு ஒரு எண்ணம் வருமா, தவறான எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் வரும்போது இப்போ மூத்த சகோதரர் பேதுரங்க நின்றுட்டு தேவன் சார்பாக பேசுகிறார், தேவன் நம்மளே இதை சுமக்க முடியல, நம்மளே இதை வந்து சரியாக பண்ண முடியல. பாவம் இப்போ தான் என்ன இருக்கிறாங்க, பாவத்தில் அடிபட்டு உள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் இவ்வளோ பெரிய சுமையை சுமத்துனா, நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும் சுமையை சுமத்துனா இது வந்து அவங்க முடியாது. அவர்களை அழைத்த தேவனி என்னவாயிடும், அது சோதிக்கிற மாதிரி ஆகிடும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று என்ன இருக்கிறோம், நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 12. அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவருக்கும் என்ன சொல்றாங்க, விபரீத். அப்படின்னா இப்ப பேதுரு எந்திரிச்சு இந்த விஷயத்த சொன்ன உடனே இப்ப அங்க என்னதான் உண்டாயிருக்கணும், சொன்னவங்களும் இப்ப என்ன ஆயிட்டாங்கப்பா, அமைதி ஆயிட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஏன் அங்க அமைதி வந்தது, பேதுரு எந்திரிச்சு பேசும்போது இன்னும் 4 எந்திரிச்சு சத்தம் போட்டுருந்தாங்கன்னா அங்க அமைதி வந்திருக்குமா. இப்போ பேதர் எந்திரிச்சு பேசும்போது அவருக்கு என்ன செய்கிறாங்க, எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு உட்கார்ந்து கேட்குறாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறார் பேதர், ரொம்ப அழகாக அவங்களுடைய விஷயத்த சொல்கிறார். நம்பிதாக்களே இந்த நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய முடியல, யாருனாலையுமே கீழ்ப்படிய முடியல. அதே சமயம் இந்த நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சு யாரும் வெற்றியும் அடையலை. அதில் முக்கியமான விஷயந்தான் இந்த விருத்த சேதனம். ஸோ இது வந்து எந்த விதத்துலையும் நமக்கு வந்து ஒரு நன்மையை கொடுக்கலங்கிற போது இதை போய் புறஜாதி இடத்துல திணிச்சா பாவம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க.
அதுக்கப்புறம் பவுல் கிட்ட எல்லாம் போயிட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் குறிச்சு கேட்டாங்க. இப்ப இவங்க என்ன ஆயிட்டாங்க, இப்போ எருசலேமில் இருக்கிற சபையார் இந்த விஷயத்தை கிளியர் ஆயிட்டாங்க. இன்னும் யார் இன்னும் கிளியர் ஆகல, அந்தியோகியா இன்னும் கிளியர் ஆகல. இப்போ இந்த கிளியர் பண்ண விஷயத்தை மறுபடியும் எருசலேமில் இருந்து அந்தியோகியா சபை மக்களுக்கு இப்ப என்ன செய்யறாங்க, கடிதம் கொடுத்து மறுபடியும் அனுப்புறாங்க. நீங்க போய் நாங்க என்ன சொல்றோமோ அதை லெட்டர்ல எழுதியிருக்கோம், அதை அந்தியோகியா பட்டணத்து சபை மக்கள்கிட்ட சொல்லுங்க, அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்வாங்கன்னு சொல்லி ஒரு நிருபம் எழுதி அவங்க கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. அப்படி பாருங்க, அப்படி செய்கிறதுக்கு முன்னாடி பேதுரு பேசுனதுக்கு பிறகு இன்னொருத்தர் எந்திரிச்சு பேசினார். அவர் யாருங்கிறத பார்க்கலாம் பாருங்க, வசனம் 13. அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். திடீர்னு இப்ப ஒருத்தர் எந்திரிக்கிறார், எந்திரிச்சு பாருங்க, பேதுரு பேசி முடிச்சிட்டார். இப்ப நானும் ஒரு சில விஷயம் சொல்றேன், நான் சொல்றதை நீங்க என்ன பண்ணுங்க கேளுங்க. யார் இந்த யாக்கோபு? அது வேணும் இல்லையா? இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற போது யாக்கோபு யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துடைய அந்த யோவான், இயேசு கிறிஸ்துடைய மரியம்மாவுடைய தங்கச்சி, பிள்ளைகள் ரெண்டு பேர், யோவானும் யாக்கோபு. இப்ப யாக்கோபு ஏற்கனவே ரத்த சாட்சி என்ன பண்ணிட்டார், மறிச்சிட்டார். தொடர்ந்து ஊழியங்கள் நடந்துட்டு இருக்குது. அப்படின்னு இந்த யாக்கோபு யார், ஒரு கேள்வி. ஸோ நம்முடைய மூத்த சகோதர் ரசல் பிரதர் எல்லாருமே இதுக்குரிய விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த யாக்கோபு யாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? யாரு அப்படியே கேட்டு மறந்துடக்கூடாது, ஞாபகம் வைக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரர் யாக்கோபு. அப்படின்னா யோசேப்புக்கும் மரியம்மாவுக்கும் பிறந்தாங்க பாருங்க, யாக்கோபு யோசே. ஸோ அவங்க எல்லாருமே ஊழியத்தில் இப்போ பங்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் யாக்கோபு இப்போ வந்து என்ன செய்கிறாருன்னா, இவர் தான் யாக்கோபு நிருபத்தை எழுதினார்னும் நமக்கு ரெஃபரன்ஸ் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த யாக்கோபு எந்திரிச்சு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை அவர் ஆரம்பித்து சொன்னார். அது என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் என்ன செய்யலாம், தொடர்ந்து சிந்திக்கலாம். அவர் என்ன சொன்னார், அவர் எப்படி அதை கேட்டாங்க, அந்த நிருபம் எப்படி அந்தியோகியா பட்டணத்துக்கு போய் வாசிக்கப்பட்டது, அதை எப்படி அவர் ஏற்றுக்கொண்டார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி. அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமாம்.